விவசாயிகளுக்கு வணக்கம். இந்த காணொளியில் தென்னை மரத்தை பாதிக்கக்கூடிய காண்டாமிருக வண்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த காண்டாமிருக வண்டு எப்படி பாதிக்குதுன்றது பெரும்பாலானவங்களுக்கு தெரியும். இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த வண்டு மேலே போய் நம்மளுடைய தென்னை மரத்தினுடைய குருத்துக்களை கட் பண்ணிடும். அப்போ குருத்து வெளியே வர்றப்ப பார்த்திங்க அப்படின்னா அப்படியே வி வடிவ கட்டுகள் தெரியும். இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. எனக்கு பின்னாடி இருக்கிற இந்த இளம் தென்னை மரம் கூட பாருங்கள், அந்த வண்டுனால் பாதிக்கப்பட்ட மரம் தான். குருத்துக்களை கடிச்சிருச்சு, அதனால் இலை வந்து ஒழுங்கற்ற விதமாகவும் வி வடிவத்துலேயும் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். இது என்னுடைய பாதிப்பு ரொம்ப அதிகமாக வர்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா, மரங்கள் கூட சாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் இலையை கட் பண்ணிகிட்டே இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு காப்புகள் குறையிறதுக்கான வாய்ப்புகளும் அதிக அளவில் ஏற்பட்டுரும். அப்படின்னா இதை எப்படி நம்மளுடைய வயல்களில் நம்ம வச்சிருக்கிற தென்னை மரங்களில் கட்டுப்படுத்துறது அப்படின்னா, முதல்ல நம்மளுடைய எருக்குழியை நம்ம சரியாக வச்சுக்கணும். எருக்குழியில் என்ன சரியாக வச்சுக்கிறது, எருக்குழியில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். எருக்குழியை நீங்கள் எரு வாடுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, பெருசு பெருசாக நம்மளுடைய விரல் மொத்தத்துக்கு சி வடிவில் புழுக்கள் பார்ப்பீங்க. இந்த புழுக்கள் தான் நம்ம காண்டாமிருக வண்டுகளாக வந்து மாறுது. அப்போ அந்த புழுக்களே வராமல் இருக்கணும் அப்படின்னா, நம்ம தென்னை வயலாக இருந்தால் வயலில் எருக்குழி வைக்கக்கூடாது. அது நம்மளுக்கு சாத்தியமில்லை. ஏன்னா நம்மளே மாடுகளை வச்சுருக்கோம், கண்டிப்பாக எருக்குழி இருக்க தான் செய்யும். அப்போது அந்த சி வடிவ புழுக்களை நம்ம கொண்டுட்டோம் அப்படின்னா, நம்ம மரத்துக்கு வந்து காண்டாமிருக வண்டு வராது. அப்போ அது கொல்றதுக்கு ஒவ்வொன்றா பொறுக்கி போட்டு அழிக்கிறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சாத்தியம் இல்லாத விஷயம். அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, மெட்டாரிசம் அனிசெஃபிலே அப்படிங்கிற ஒரு எதிர் உயிரி இருக்குது. அது பவுடர் ஃபார்மில் இருக்கும். இப்போ வந்து வேளாண்மை விரிவாக்க மையங்கள்லேயே கிடைக்குது. அதை வாங்கி நம்ம வந்து நம்மளுடைய எருக்குழிகளில் போட்டுட்டோம் அப்படின்னா, அந்த எதிரி போய் அந்த புழுக்களை மேலே நோய்களை உண்டாக்கி அழிச்சிரும். அப்போது நம்மளுடைய வயல்களில் காண்டாமிருக வண்டினுடைய பாதிப்புகள் இல்லாமல் இருக்கும். சரி, இது இல்லைங்க எனக்கு வேண்டாம் அப்படின்னீங்கன்னா பாருங்கள், நான் என் கையில் வந்து ஒரு பொறி, அதாவது ட்ராப்புன்னு சொல்லுவோம், காண்டாமிருக வண்டுக்கான ட்ராப்பு. ஒன்றும் இல்லை, இது ஒரு பக்கெட், மூடி போட்ட பக்கெட்னு வச்சுக்கலாமே. இது கம்பெனியாக உருவாக்குனது, நம்ம வந்து பக்கெட்டுகள் வாங்கி இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. சரி, இந்த பக்கெட்டை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா, பக்கெட்டுக்குள்ளார இப்போ என் கையில் ஒரு பேக் பார்க்குறீங்க இல்லையா, இது வந்து லூர் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம காண்டாமிருக வண்டினுடைய அட்ராக்ட் பண்ணும். எப்படி அட்ராக்ட் பண்ணணும்னா, இதுக்குள்ளே வந்து ஒரு டேப்லெட் ஃபார்மில் இருக்குது. டேப்லெட்னா ஒரு குப்பி மாதிரி இருக்கும். இந்த குப்பியிலேருந்து காண்டாமிருக வண்டை கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு வாசனை பொருள் இருக்குது. இந்த வாசனை இந்த குப்பியை வந்து இதில் பாருங்கள், ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளார இப்படி ஃபஸ்ட்டு ஃபிட் பண்ணிவிட்டு இப்படி க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பக்கெட்டுக்குள்ளார நம்ம தண்ணி ஊற்றி அதில் வந்து ஒரு 2 சொட்டு மண்ணெண்ணெயை விட்டுறணும். ஏன்னா ஈரமாகணும். அது பூச்சி உள்ளே விழுந்துடுச்சு அப்படின்னா, ஒன்று முதல்ல ஈரமாகணும், அடுத்தது அதனுடைய இது வந்து வெயிட் ஆகிடணும். அப்படின்றதுக்காக தான் கண்டிப்பாக நம்ம வந்து கெரோசின் போடணும். இன்னொன்று, அதனால் மூச்சு விட முடியாது. இந்த காரணங்களுக்காக கண்டிப்பாக இதுக்குள்ளே தண்ணியில் வந்து 2-3 சொட்டுகள் மண்ணெண்ணெய் விட்டுட்டு, இப்போ நம்ம செட்டப் பண்ணிட்டோம், இப்படி மூடிடணும். மூடிட்டு ஒரு கம்பு நட்டு, ஒரு குச்சி மாதிரி நட்டு, இந்த உயரத்தில் இந்த ட்ராப்பை வச்சுட்டோம் அப்படின்னா, இந்த வாசத்துக்கு அந்த வண்டு இதுக்குள்ளே போய் விழும் இல்லைங்களா. இதுக்குள்ளே போகும், அப்போ உள்ளே விழும். உள்ளே விழுந்தால் என்னாகும், அந்த தண்ணிக்குள்ளார விழுந்து செத்து போயிடும். இதை நம்ம 2-3 நாளைக்கு ஒரு தடவை எடுத்து வெளியே கொட்டி நசுக்கிட்டு, அல்லது மண்ணுக்குள்ளார புதைச்சிட்டு திரும்பவும் தண்ணியும் கரோசனும் ஊற்றி வச்சிடலாம். இது மாதிரி நம்ம 1 ஏக்கரா இருக்குது அப்படின்னா, ஒரு 4 இடத்துல வச்சுட்டா கூட போதுமானது. இதனுடைய நம்மளுடைய வயலில் காண்டாமிருக வண்டுகளை நம்மளால் கட்டுப்படுத்த முடியும். இதனுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பக்கெட்லேயே நம்ம இதுக்கான எல்லா ப்ரொவிஷனும் கொடுத்துக்கலான்றப்போ நம்ம வாங்க வேண்டியது இந்த செப்டா ஆர் லூர். இந்த லூரோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 250 ரூபாய். இந்த முறையிலையும் நம்ம வந்து காண்டாமிருக வண்டுகளை
கட்டுப்படுத்த முடியும். இல்லைங்க இதெல்லாம் என்னால் செலவு செய்ய முடியாதுங்க, இதெல்லாம் ரொம்ப அதிகமாக சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, நம்மளுடைய நம்மளாகவே சில விஷயங்களை செய்துக்கலாம். பேக்கரியில் போனீங்க அப்படின்னா ஈஸ்ட்டு வந்து லோஃப் லோஃபாக விற்பாங்க. அந்த லோஃபை வாங்கிட்டு வந்து நம்ம ஒரு பக்கெட்லேயோ இதுலேயோ போட்டு நல்ல ஒரு வாரம் புளிக்க வச்சிங்கன்னா பயங்கரமாக ஒரு புளிப்பு வாடை வரும். அந்த தண்ணியை, கரைச்ச தண்ணியை நம்ம பானைகளில் ஊற்றி நம்ம வயலில் ஒரு 4-5 இடங்களில் வச்சிட்டோம் அப்படின்னா அப்படியே எல்லாம் அந்த வாசத்துக்கு அட்ராக்ட் ஆகி எல்லா காண்டாமிருக வண்டுகளும் அதில் வந்து விழுந்துடும். அதை நம்ம சேகரித்து பூமிக்குள்ளே அழித்து பூமிக்குள்ளே புதைச்சிடலாம். இல்லை ஈஸ்ட்டும் வாங்க முடியாது அப்படின்றவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அழுகியே போன பழங்கள், இந்த கடைகளில் எல்லாம் பழக்கடையில் எல்லாம் தேவையில்லைன்னு போடுற அழுகி போன பழங்கள், ஆமணக்கு பின்னாக்கு, இது ரெண்டையும் நல்லா புளிக்க வச்சு இந்த மாதிரி சட்டிகளில் நம்ம வயல் முழுக்க வயலில் ஒரு 4-5 இடங்களில் வைக்கிறப்போ இது முழுக்க அது கவர்ந்திழுத்து நம்மளுடைய வயலில் காண்டாமிருக வண்டி இல்லாமல் வந்து நம்மளால் செய்ய முடியும். இதெல்லாம் வந்து எளிமையான வழிகள். இப்படியெல்லாமும் நம்மளுடைய மரங்களை வந்து காண்டாமிருக வண்டு, சிகப்பு கூன் வண்டு இதிலிருந்தெல்லாம் காப்பாற்றுறதன் மூலமாக தான் வந்து நம்ம தென்னையில் நல்ல மகசூல் எடுக்க முடியும். இதை முழுமையாக பயன்படுத்திக்கணும்னு எல்லா விவசாயிகளையும் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.